ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து குருநாத சுவாமி கோயில் திருவிழாவோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பார்ட் 1 வீடியோ ஃபுல்லாக வந்து இந்த குதிரை சந்தை பற்றி இருக்குங்க. இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மாட்டு சந்தையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது குருநாதசாமி கோயில் தேர் திருவிழாவோட நைட் வியூங்க. இங்கே ராட்டினமே இப்போ வந்து 10 ராட்டினத்துக்கு மேலே வந்திருக்குங்க. இந்த டைம் தூரி வந்து ரொம்ப அதிகங்க. அதேமாதிரி மரணக்கிணறு 3 கிணறு போட்டிருக்காங்க. எல்லா தூரியுமே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பெரியவங்க ஆடுற எல்லா தூரியுமே 100 ரூபாங்க ரேட்டு. சின்ன குழந்தைங்க ஆடுறது தாங்க 60 ரூபா 70 ரூபான்னு வச்சுருக்காங்க. கொண்டு வர்ற குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் நல்லா கொடுத்து ஜட்ஜெலாம் இருப்பாங்க. ஜட்ஜை வச்சு எந்தெந்த குதிரைக்கு பரிசுன்னெலாம் சொல்லி குதிரையோட இதெல்லாம் பார்த்து பரிசுலாம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களாம் வந்து நைட்டு தான் வருவாங்க. இந்த லைட்டிங்ஸ்லாம் அழகாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கோசரமே நைட்டில் நிறையா பேர் வருவாங்க. கடை வந்து இந்த டைம் வந்து வழக்கத்தை விட அதிகங்க. அதேமாதிரி தூரி கடையும் இந்த டைம் நிறையா போட்டிருக்காங்க. நீங்க எது குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் வீட்டுக்கு தேவையான சாமான்கள், சமையல் கட்டில் இருக்கிற சாமான்கள், திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குங்க. அல்வா, பேரிக்காய் எல்லாமே இருக்குங்க. வீட்டில் வந்து தோட்டப்பயிர் வளர்த்துறவங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து விதையெல்லாம் கிடைக்கலன்னா இங்கே வந்தீங்கன்னா விதைக்கடையெல்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பாலத்துக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க, அங்கே வந்து வாங்கிக்கலாங்க. அதேமாதிரி அந்தியூர் ஃபேமஸ் வந்து கொள்ளைகால் முட்டை, தேங்காய் முட்டை, இஞ்சி மரப்பான், அப்புறம் அல்வா எல்லா கடையும் போட்டிருக்காங்க. அதேமாதிரி பெண்களுக்கு அழகு சாதனமான செயினி, நெக்லஸ்ஸு, தோடு எல்லா கடையும் போட்டிருக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினாலுமே நமக்கு வந்து ஆசை அடங்காதுங்க. நம்ம ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். அந்தளவுக்கு நிறைய கடை இருக்குது. பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஒவ்வொரு பொருளையும். இது தாங்க ஊருக்குள்ளே இருக்கிற குருநாதசாமி கோயில். அங்கே கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா. இங்கேருந்து தான் தேர் எடுத்துகிட்டு வனத்துக்கு போவாங்க. மறுபடியும் வனத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. சின்ன பசங்களை சின்ன வயசுலலாம் நாங்கள் வரும்போது அந்த 50 ரூபா கொடுத்தா வந்து அரிசியில் பேர் எழுதி அதை கீச்சைனாக போட்டு தருவாங்க. அதெல்லாம் வரும்போது ஒவ்வொரு டைமும் வாங்கிட்டு போவோம். அந்த கடை இந்த டைம் அரிசியில் பேர் எழுதி தர்ற கீச்சைன் கடை நிறையா போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் காலையில் வந்து ஒரு 9:30 மணிக்கு மேலேயே கார் இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு வந்து நிறுத்திடுவாங்க, பேரிகேட் போட்டுருவாங்க. பைக்கெலாம் கொண்டு வந்தோம்னா பைக் பார்க்கிங்கில் விட்டுட்டு நடந்தாங்க இது ஃபுல்லாக போகணும். இது ஃபுல்லாக கூட்டம் நிறையா இருக்கிறதுனால வண்டியில் போகிறது வந்து ரிஸ்க்குங்க. இந்த டைம் வந்து சாப்பாட்டு கரையும் நிறையா போட்டிருக்காங்க. காலிஃப்ளவர் சில்லி, ஜிகிர்தந்தா. நம்ம இது தேங்காய் பால் குடிக்கணும்னாவே அத்தானி தாங்க போவோம். அந்த அத்தானி ஃபேமஸ் தேங்காய் பால் கூட கடையெல்லாம் கூட இந்த டைம் வந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஜிகிர்தண்டா கடையும் நிறையா இருக்குது. அப்புறம் பேரிக்காயெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. வழக்கம் போல் சோளக்கருது கடை இந்த ஓரத்தில் ஃபுல்லாக போட்டாங்க. இல்லை நீங்கள் நின்று கூட நாங்கள் மாடு சந்தை பார்க்குறது உள்ளே போயிட்டு வரோம். அடுத்து நம்ம எப்பயும் போல வழக்கமாக வர்ற பிளேஸு உள்ளே வந்து மாட்டு சந்தைக்கு வந்து வர்ற வழியில் உள்ளே வந்துட்டுருக்குறங்க. ஃபஸ்ட்டுலாம் ஜேசிபி இந்த டிராக்டர் விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஓரத்தில் போட்டிருப்பாங்க. இந்த டைம் வந்து அந்த பக்கம் எல்லாம் தூரியாக ஃபுல்லாக போட்டதுனால வந்து இந்த இதுக்கு பின்னாடி மாட்டு சந்தைக்கு இந்த பக்கமாக போட்டிருக்காங்க. அப்புறம் நாங்கள் சாயங்காலம் வந்து எடுத்துக்கிறோம்ப்பா. ஒட்டகம் இருக்கு, ஒட்டகம் தான் இருக்கு.
இந்த டைம் ஒட்டகம்லாம் கூட வந்திருக்குங்க. சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நைட்டு ஒட்டகத்தில் ரைடெல்லாம் போகலாங்க. ஒட்டகத்தில் உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் சுற்றி காட்டுறாங்க. பாருங்கள் குட்டரக காலை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ மாட்டு சந்தைக்கு வந்தாச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான காங்கேயங்காலை, செவலக்காலை, மயிலக்காலை, அப்புறம் பர்கூர் மலை மாடுக எல்லாமே வந்துருச்சுங்க. அந்த காலை மாடு பாருங்கள், நம்ம வந்து வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு எழுந்திரிச்சுன்னு அப்படியே சுற்றி காட்டி போஸ்ட் காட்டிகிட்ருக்குங்க. அதேமாதிரி இந்த காலையை பார்க்குறதுக்களுக்கு ஆளுங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, எத்தனை பல் இருக்குது, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க. வண்டி பூட்டுறதுக்கு தேவையான எல்லா மாடும் இங்கே இருக்குங்க. அதே மாதிரி ஈத்தி ஈனாதது, குட்டி போட்ட மாடு எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து மாடு மட்டும் இல்லைங்க, மாட்டு வண்டியெல்லாம் கூட செஞ்சு விற்கிறாங்க. விவசாயிகள்லாம் வந்து இங்கே பார்த்தோம்னா எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாங்க. மாட்டுக்கு மூக்குனாங்கவரு, காலுக்கு கழுத்துக்கு சலங்கை, கொம்புக்கு பெயிண்ட்டு, கொம்பு சீவிரங்க கூட வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து மாட்டுக்கு கொம்புலாம் சீவி தராங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 20,000 ஒரு 80,000-90,000 வரைக்கும்லாம் இருக்குதுங்க. நல்ல மாடாக ரேட்டு பொறுத்து, அந்த மாடோட இதை பொறுத்து இருக்குதுங்க. வண்டி மாடுலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க இந்த டைமு. அதுவும் காங்கேயம் காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டல போகிறதுக்கே பயமாக இருந்துச்சுங்க. இங்கேயே பாருங்கள் மாட்டு கடையிலே, மாட்டு சந்தை கடையிலேயே சாட்டை, அந்த கழுத்து கட்டுற கயிறு, சலங்கை எல்லாமே இங்கேயே வச்சுருக்குறாங்க. இங்கேயே வாங்கி இங்கேயே பூட்டிக்கலாம். மாட்டுக்கு தேவையான பொருள் எது வாங்குறதுக்குமே வெளியே போக தேவையில்லைங்க, எல்லாமே இங்கேயே இருக்குதுங்க. அதே மாதிரி மாட்டுக்கு தட்டு வெட்டி போடுற அந்த மிஷின்லாம் கூட எல்லாமே இங்கேயே இருக்குதுங்க. இந்த நோம்பி வந்து ஒரு வாரத்திலிருந்து 10 வரைக்கும் இருக்குங்க. இங்கேயே வந்து கவர்மெண்ட் வந்து மாட்டுக்கு தண்ணி கட்டுறதுக்கெலாம் தொட்டியில் தண்ணியெல்லாம் விட்டுருக்காங்க. அதே மாதிரி தீவனம்லாம் இருக்குதுங்க. இங்கேயே எல்லாம் புல்லுலாம் தேவையான விற்கிறாங்க, எல்லாமே விற்றுட்டுருக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெளியூர் மாடுலாம் இருக்குங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வெளியூர் மாடுலாம் தூரமாக இருக்கிறதுலாம் கிளம்பிடுங்க. அப்புறம் புதன்கிழமை வரைக்கும் இந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சுதந்திர தினம்லாம் வந்ததுனால புதன்கிழமை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உள்ளூர் மாடு, லோக்கல் மாடுலாம் வந்து இங்கேயே புதன்கிழமை வரைக்கும் இருக்குங்க. பாருங்கள் ஆப்பக்கூட சக்தி சுகர்ஸ் சார்ந்து இங்கே பாருங்கள் எல்லாமே டிராக்டர்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க கண்காட்சிக்கு. பாருங்கள் இந்த காளை மாடு பார்க்குறதுக்கே நல்லா கம்பீரமாக நல்லா பயங்கரமாக இருக்குதுங்க. யாராக இருந்தாலும் இதுக்கு பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்க. இந்த டைம் அதே மாதிரி வந்து கிளிகள், பறவைகள், அதே மாதிரி மீன்கள் எல்லாமே கொண்டு வந்துருக்குறாங்க. அப்புறம் புறாக்களும் இந்த டைம் நிறைய அதிகமாக வச்சுருந்தாங்க. மாடுலாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புதன்கிழமையே வந்தீங்கன்னா எல்லா மாடும் பார்த்து நமக்கு பிடிச்ச மாடாக வாங்கலாங்க. அப்புறம் நீங்கள் நாள் தள்ளி போக லேட்டாக வர வர நல்ல மாடுலாம் அப்படியே விற்றுக்கிட்டே இருக்குங்க. இங்கே வந்து குட்டி கண்ணுக்குட்டியிலேருந்து பெரிய நல்லா வளர்ந்த காலை, 3 ஏத்து 4 ஏத்து போட்ட காலையெல்லாம் கூட வந்திருக்குதுங்க. Thank you.
ஒட்டகம் கூட போட்டோ எடுத்துக்கலாம். குதிரை மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கெலாம் கூட அந்த வாடகைக்கு குதிரை வண்டி மாட்டு வண்டியில் வருவங்களைங்க, அதுக்கெலாம் வாடகைக்கெலாம் விட்றாங்கங்க. அடுத்த வீடியோவில் நம்ம குருநாத சுவாமி கோயிலோட வரலாறு பற்றி பார்க்கலாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.